என்ன சாப்பிட்றீங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பால் இருக்கு, ஓட்ஸ் இருக்கு, சரி வேற ஓகே, பூரி இருக்கு, கிழங்கு இருக்கு, தோசை இருக்கு, ஊத்தப்பம், 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 சரி. இப்போ நான் என்ன சாப்பிட போறேன்னா கொஞ்சம் உப்புமா, ஒரு தோசை, சரி அவ்வளோதானா? டம்ளர் பால், முட்டை இல்லை. முட்டை நீங்கள் கொடுக்கலையா? இது உங்கள் பிரேக்ஃபாஸ்ட். என்னது வந்து ஒரு பூரி, ரெண்டு இட்லி, கொஞ்சம் ரவை உப்புமா, ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் பால். கார சட்னி மறந்துட்டீங்களா? எடுத்துகிட்டு வரவா இல்லை நீங்களே போய் எடுத்துக்கிறீங்களா? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இல்லை நீங்கள் நேற்று எதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்களே, அது என்ன அது? அதுதான் லைட்டாக சாப்பிடணும். ஆமாம், அதுதான் நான் சாப்பிடணும். ஆக்சுவலாக வந்து எனக்கு டயட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. சூட் இன்றைக்கி ஸ்டார்ட்டா? ஆமாம், அதை சொல்லிடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லைட்டாக. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே சூட்டு, காலைல 6 மணிக்கு எழுப்பிட்டாங்க, இன்னும் தூக்கத்துலேயே இருக்கேன். நேற்றே ஒரு ஓரளவு டைலாக்லாம் சொல்லியிருக்காங்க, நீ போய் வடிவேல் கம்பெனி மாதிரி என்ன பார்த்தா காஸ்ட்யூம்லாம் வேறு தான் போய், இது இல்லை ஏதோ சேலை பாவாடை சட்டை இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம். ஏதோ சேலை ஏதோ பாவாடை போடலை, ஏன்னா அங்கே போய் மேக்கப் போட்டுக்கலாம், இங்கே போட்டால் இதாகிடும். இது ஒரு டைனிங் ஹால், இது வந்து நிறைய பேர் இங்கே டீ கடையில் இருக்கா பேக்கரியில் இருக்கேன்னு கேட்டீங்க, இது டைனிங் ஹால், இந்த ஹோட்டல் தான் டைனிங் ஹால் சாப்பிட்றாங்க. அதை சொல்லுங்கள் முத, ரிசப்ஷனை காட்டினா கண்டுபிடிச்சிருங்க. சார் சார், குட் மார்னிங். ஆமாம், முடியல, காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு, போன கையில் ஓகேவா? ஓகே, பாய்.